எஸ் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம், அண்ட் நவ் கமிங் டு ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ போன செஷன்லயே நம்ம காவேரி பத்தி பார்த்தோம், இருந்தாலும் நம்ம காவேரி பத்தி ஒரு வாட்டி அகைன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் காவேரி எங்க உருவாகுது? தலகாவேரி இன் கர்நாடகா. ஓகே, உருவாயிட்டு இட் கிரியேட்ஸ் பவுண்டரி பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. தக்ஷின் கங்கான்னு நம்ம சொல்றோம், இது சவுத் ஆஃப் சாரி சவுத் சதன் கங்கான்னு சொல்றோம் இல்லையா. இந்த காவேரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நொய்யல் அமராவதி அண்ட் காவேரி இது மூணும் இணைந்து திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு பகுதியை உருவாக்குது. இந்த இடம் ரொம்ப வைடரா இருக்கிறதுனால காவேரிக்கு இந்த இடத்துல என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அகன்ற காவேரின்னு சொல்றாங்க. அகன்ற காவேரி அண்ட் ஸ்ரீரங்கம்ல என்ன ஆகுது, திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல இது ரெண்டு பேர் சாரி ஸ்ரீரங்கம்ல என்ன ஆகுதுன்னா ரெண்டு பிரிவுகளா பிரியுது, கொள்ளிடம் அண்ட் காவேரி அப்படின்னு சொல்லி. இது ரெண்டும் கடைசியா பே ஆஃப் பெங்கால்ல கலந்தது இல்லையா, இதுதான் காவேரி. அடுத்தது பாலான். பாலாறு எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் கர்நாடகால தான் இப்ப ஆரிஜினேட் ஆகுது. கர்நாடகால தலகவரா அப்படிங்கிற இடத்துல ஆரிஜினேட் ஆகுது. தலகவரா சோ கர்நாடகால ஆரிஜினேட் ஆகி ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு வழியா கடைசியா பே ஆஃப் பெங்கால இணைது பாலார். தமிழ்நாடுல வேலூர் காஞ்சிபுரம், எக்ஸ்கியூஸ் மீ, வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்கள்ல பாய்ந்து கடைசியா பே ஆஃப் பெங்கால கலந்துருது ரிவர் பாலார். ஓகேவா, நெக்ஸ்ட் தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறுன்னு சொல்றோம். இந்த தென்பெண்ணை ஆறு எங்க உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாலையெல்லாம் உருவாகுது. கர்நாடகால நந்தி துர்கா ஹில்ஸ், நந்தி துர்கா ஹில்ஸ்ல உருவாகுது. சோ நந்தி துர்கா ஹில்ஸ்ல கர்நாடகால உருவாகி கிருஷ்ணகிரி வழியா வந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் சொல்லி பயணிக்கக்கூடியது இந்த தென்பனையாறு. இந்த தென்பனையாறுலதான் கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம்னு சொல்லி எல்லா டேம்ஸும் இருக்கு. தென்பனையாறு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, திருக்கோவிலூர்ல வந்து ரெண்டு பிரிவுகளா பிரியும்பா. பொன்னையாறு திருக்கோவிலூர்ல ரெண்டு பிரிவுகளா பிரியுது, ஒண்ணு கெடிலம் இன்னொன்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளா பிரியுது. இந்த கெடிலம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கடலூர்ல போயிட்டு பே ஆஃப் பெங்கால்ல சேர்ந்தது. அடுத்தது பெண்டையாறு இருக்கு இல்லையா, அந்த பெண்டையாறு வந்து பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி வழியா பே ஆஃப் பெங்கால்ல இணையுது. ஓகே, திஸ் இஸ் இதுதான் தென்பெண்ணையாரோட ரூட்டு. பாத்தீங்கன்னா நந்தி துர்கா ஹில்ஸ் கர்நாடகால உருவாகுது. கர்நாடகால உருவாகி தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணகிரி வழியா என்றாகுது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர்னு சொல்லி போகுது. திருக்கோயிலூர்ல இது ரெண்டு பிரிவுகளா பிரியுது. திருக்கோயிலூர்ல பிரிபோது ஒண்ணு கெடிலம்னு சொல்றோம், இன்னொன்னு பெண்ணையாருன்னு சொல்றோம். இந்த கெடிலம் கடலூர் வழியா பே ஆஃப் பெங்கால்ல இணைஞ்சிருது, பெண்ணையாறு பாண்டிச்சேரி வழியா பே ஆஃப் பெங்கால்ல இணைஞ்சிருது. ஓகேவா, இதுதான் தென் பெண்ணையாறு. இந்த ரிவர்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது, இந்த ரிவர்ஸ் எல்லாமே எந்த இடங்கள்ல, அதாவது ஆரிஜின் அண்ட் எண்ட் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. தமிழ்நாடுல முக்கியமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த நதிகள் மூலயமா. இந்த நதிகள்ல ஒண்ணு கட்டப்பட்டிருக்கக்கூடிய டேம்ஸ், செகண்ட் இது மூலயமா பயனடையக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன,
தென்பெண்ணையாறு இருக்குன்றோம்னா இதோட வடிகள் இருக்க மாவட்டங்கள்லாம் நம்ம சொல்றோம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், திருக்கோயிலூர் எல்லாம் சொல்றோம்னா இதெல்லாம் பயனடையக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னு படிக்கிறோம். ஓகேவா? இன்னும் ரெண்டு ரிவர்ஸ் இருக்கு, வைகை அண்ட் தாமிரபரணி. இது பார்த்துட்டோம்னா இந்த ரிவர்ஸ் முடிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் பாப்போம், இந்த வைகை எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் ஆரிஜினேட்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. மலைகள் இருக்கு, நீலகிரி, ஆடைமலை, கார்டமம் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், வருசநாடு, ஆண்டிப்பட்டி இருக்கு இல்லையா. இதுல வைகை எங்க உருவாகுதுன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய வருசநாடு, வருசநாடு மலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில் ஸ்குவரல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியெல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த வருசநாட்டுல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல தான் இந்த வைகை ஆரிஜினேட் ஆகுது. ஓகே, இன் தேனி. சோ அங்க ஆரிஜினேட் ஆகி வள்ளி என்டையர்லி தமிழ்நாட்டுல மட்டும் பாயக்கூடியது. எங்க உருவாகுது? தேனிலே தான் உருவாகுது. தேனியில உருவாகி கடைசியா ராமநாதபுரம்ல தான் முடியும், பே ஆஃப் பெங்கால் கலந்துரும். அப்போ என்டையரா இந்த வைகை எங்க மட்டும் தான் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். சோ கடைசியா ராமநாதபுரம்ல பால்க் ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா, பால்க் நீர் சந்தி, இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் படிக்க பிரிக்கக்கூடிய ஒரு நேரோவான ஒரு ஷாலோ ரீஜியன். அந்த ஷாலோ ரீஜியன்ல இந்த வைகை ஆறு முடிஞ்சது. ஓகே, வருஷ நாட்டுல உருவாகுது. என்டையரா தமிழ்நாட்டுல மட்டுமே பாயக்கூடிய நதி மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் வழியா வந்து கடைசியா ராமநாதபுரம்ல இருக்கக்கூடிய எண்டு பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்ல என்ன ஆகிறதுன்னா பே ஆஃப் பெங்கால்ல கலந்து வைகை. இது தேனியில உருவாகி வரக்கூடிய வழியில தான் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வேலி என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பம் வேலி. ரொம்பவும் செழுமையான ஒரு வேலி கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்றோம். வருசநாடு நாண்டிப்பட்டி ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வேலி ரீஜன். வருசநாடு மலை இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் தட் ஆண்டிப்பட்டி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேலி ரீஜன் கம்பம் வேலி. ரொம்பவும் செழுமையான ஒரு பகுதி தேனியில. நெக்ஸ்ட் தாமிரபரணி. இந்த தாமிரபரணி எங்க ஆரிஜினேட் ஆகுது? ஃபர்ஸ்ட் தாமிரம் பரணின்னு சொல்லி இதை பிரிக்கலாம். இந்த தாமிரபரணியை எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தாமிரம் பருணி. தாமிரம்னா காப்பர் இல்லையா, பருணி அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ட்ரீம்ஸ், சிற்றோடைகள். சாயில்ஸ் பாத்தீங்கன்னா செம்மண் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் காப்பர், காப்பர் லைக் அப்பியரன்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த தாமிரபரணி ஆற்றுக்கு கரையோரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காப்பர்ஸ் படி, காப்பர்ஸும் நிறைய படிஞ்சிருக்கும். அதனால இந்த ஆறு தாமிரபரணி அப்படின்னு சொல்லப்படும். இது எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பொதிகை ஹில்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுதுப்பா. அம்பாசமுத்திரம், பொதிகை மலை இருக்கு இல்லையா, பொதிகை மலை அல்லது அகஸ்திய மலை அல்லது சிவஜோதி பர்வத்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது. அம்பாசமுத்திரம்ல ஆரிஜினேட் ஆகி இதனோட சோர்ஸ், வாட்டர் ரிசோர்சஸ் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு இதனோட வாட்டர் சோர்ஸ் கிடைக்குது. கிடைச்சி கடைசியா பே ஆஃப் பெங்கால்ல கலந்து பொதிகை ஹில்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுது. அபாசமுத்திரம் ஆரிஜினேட் ஆகிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடியில இதோட நீர்ப்பாசன வசதிகளை கொடுத்து கடைசியா பே ஆஃப் பெங்கால்ல இணைஞ்சிருப்பா. இவ்வளவுதான்.
இதுதான் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி வாட்டர் ரிசோர்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் என்னென்ன வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கு? டேங்க், வெல் அண்ட் கெனாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த மூணுத்துலயும் நம்ம படிக்க வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது அதிகமா எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்றாங்க? ஓகே, அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் என்னென்ன, எந்தெந்த ஸ்டேட்ஸ்? நெக்ஸ்ட் ரிவர்ஸ்க்கு வரும். இதுக்கு முன்னாடி மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ்ல கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸ் என்ன, ஃபார்மர்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸ் என்ன, என்னென்ன புது புது ஸ்கீம்ஸ் வந்திருக்கு? ஓகே, பர் கிராப் பர் கிராப்ங்கிற ஸ்கீம் வந்திருக்கு இல்லையா, இதை பத்தி எல்லாம் படிக்கணும். ரெண்டாவது ரிவர்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, ரிவர்ஸ் இந்தியன் ரிவர்ஸ், தமிழ்நாடு ரிவர்ஸ் ரெண்டு பிரிவா பார்த்தோம். இதுல இந்தியன் ரிவர்ஸையே ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க, ஒன்னு ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பெனின்சுலா ரிவர். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னா மூணு நதிகள் தான், இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. இந்த மூணு நதிகளும் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, இதுல இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ் என்ன, இதோட வெவ்வேறு பெயர்கள் என்னங்கிறத படிக்கும். அடுத்தது பெனின்சுலா ரிவர்ஸ்க்கு வரும். பெனின்சுலா ரிவர்ஸ் ஃபர்தரா ரெண்டு ரெண்டு டிவிஷன்ஸ்ல வருது, ஒன்னு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இன்னொன்னு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தான் எதெல்லாம் பே ஆஃப் பெங்கால்ல போய் சேருதோ அதெல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங், அரபிக்ஸில எதெல்லாம் போய் சேருதோ அதெல்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் சொல்லி ரெண்டு பிரிவுகளா படிச்சோம். இந்த ரெண்டு பிரிவுகள்ல இந்த நதிகளுமே எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, ஏதாவது ஒரு இடத்துல பிரிஞ்சு வெவ்வேறு பெயர்கள்ல மாறுதா, அது மாறக்கூடிய இடம் எந்த இடம்னு படிக்கணும். ஓகே, இந்த நதிகள் மூலயமா நீர்ப்பாசன வசதி பெறக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் என்னென்னு படிக்கணும். இதுக்கிடையில ஏதாவது வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப முல்லை பெரியாறு டேம் இருக்கு, வம்சதாரா வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னு சொன்னா, இது எந்த ஸ்டேட்ஸ்க்கு இடையில இருக்கு இந்த வாட்டர் டிஸ்பியூட்? இந்த ரிவர்ஸ் படிக்கும் போது இந்த ரிவர்ஸ்ல முக்கியமான டேம்ஸ் என்னென்ன, ரிவர் வேலி ப்ராஜெக்ட் மூலயமா கட்டின டேம் என்ன அப்படிங்கறத படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தட் தமிழ்நாடு ரிவர்ஸ்க்கு வரும். தமிழ்நாட்டுல முக்கியமான ரிவர்ஸ் காவேரி, பாலார், தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி, அஞ்சு முக்கியமான நதிகள் இருக்கு. இந்த முக்கியமான நதிகள் எங்க ஆர்ஜினேட் ஆகுது, எங்க முடியுது, இதுக்கு ஆர்ஜினேஷன்ல பர்டிகுலரா இப்போ கர்நாடகா படிக்கிறீங்கன்னு சொன்னா காவேரி தலக்காவேரின்னு படிக்க போறோம், தென்பெண்ணைக்கு நந்தி துர்கா மீன்ஸ்ல உருவாகுதுன்னு படிக்க போறோம். இது எந்தெந்த மாவட்டங்கள்ல பயணிச்சு கடைசியா பே ஆஃப் பெங்கால் முடியுது, பே ஆஃப் பெங்கால் முடியிற அந்த இடம் என்ன? சரியா, பே ஆஃப் பெங்கால்ல முடியும் போது அந்த இடம் என்ன? இப்ப தென்பெண்ணைக்கு நம்ம பர்டிகுலரா பாத்துப்போம். தென்பெண்ணை யாரு? ரெண்டு பிராந்தியார் பிரிவு, திருக்கோயிலூர்ல முன்னை கடலும் சொல்லி கடலூர்ல முடியுது, பெண்ணை யாரு எங்க முடியுது, பாண்டிச்சேரியில பே ஆஃப் பெங்கால கலக்குது. அதே மாதிரிதான் வைகையும் பால் ஸ்ட்ரெயிட்ல பே ஆஃப் பெங்கால கலக்குது. இந்த மாதிரி பர்டிகுலரா எந்தெந்த இடங்கள்ல பே ஆஃப் பெங்கால் இணையுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கிடையில இதனோட ட்ரிபியூட்டரிஸ் ஓகேவா, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுல இதுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணணும்? இந்தியாவுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்கை ரெஃபர் பண்ணணும், தமிழ்நாடுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ஜியாகிரபி புக்கை ரெஃபர் பண்ணணும். இது ரெண்டையும் ரெஃபர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த டாபிக்ல இருந்து ஒரு ஓவர் 2 க்வெஸ்சன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில வரும். ஸோ இந்த 2 க்வெஸ்சன்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா. இப்ப சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நான் கேட்கறேன், வே ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் த ரிவர் விச் கிராசஸ் த டிராபிக் ஆஃப் கேன்சர் ட்வைஸ், கடகரேகையை இருமுறை கடக்கக்கூடிய ஆறு. நம்ம எந்த அளவுக்கு டீப்பா படிக்கணுங்கிறதுக்காக இந்த க்வெஸ்சன் நான் கேட்கிறேன். த ரிவர் விச் கிராசஸ் த டிராபிக் ஆஃப் கேன்சர் ட்வைஸ், கடகரேகையை இருமுறை கடக்கக்கூடிய ஆறு. ஆப்ஷன்ஸ் ஆர் ரிவர் தாப்பி, ஆப்ஷன் பி ஜீலம், ஆப்ஷன் சி கிருஷ்ணா அண்ட் ஆப்ஷன் டி இஸ் மாஹி ரிவர். ஓகே, ஸோ அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர் இருமுறை கடக்கக்கூடிய ஆறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் எங்க இருக்கு? நம்ம இந்தியாவை 2 ஈக்குவல் ஹெல்த்ஸா பிரிக்கக்கூடியது தான் டிராபிக் ஆஃப் கேன்சர் இல்லையா. அப்போ நான் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஜீலம் கிருஷ்ணா கொடுத்துருக்கேன்,
சிலம் வந்து இட் இஸ் ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா நார்தர்ன் சைடில் போயிடும். அடுத்தது கிருஷ்ணா, இது கம்ப்ளீட்டா நம்ம சதன் சைடில் வந்துடும். ஓகேவா? ஒன்னு மாஹி ரிவரா இருக்கலாம், இல்லாட்டி தாப்தி ரிவரா இருக்கலாம். அப்ப இருமுறை கடக்கக்கூடிய ஆறு இதுங்கிறத நம்ம பார்க்கணும். விச் ஒன்? வெரி குட். ரிவர் தாப்பி. ரிவர் தாப்பி இருக்கியா? இதுதான் இந்த ரிவர் விச் கிராசஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ட்வைஸ். நெக்ஸ்ட் ஒன் இங்க இருக்கக்கூடிய ஹேபிடேட் பத்தி சொல்லிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஹேபிடேட் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின்ஸ்? அதாவது எந்த நதிகள்ல ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின்ஸ் அதிகமா இருக்கும், நன்னீர் டால்பின்கள் அதிகமா வாழக்கூடிய இடம்? எக்ஸாம் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லூனி, ஆப்ஷன் ஏ இஸ் லூனி, ஆப்ஷன் பி இஸ் பிரம்மபுத்ரா, ஆப்ஷன் சி சபர்மதி, அண்ட் ஆப்ஷன் டி கங்கா. ஸோ இதுல எந்த நதிகள்ல டால்பின்ஸ் அதிகமா இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின்ஸ்? நோ, நாட் லூனி. வெரி குட். ஸோ கங்காலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகமான நன்னீர் டால்பின்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹேபிடேட் அதிகமா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரியல்ஸ். இது ரெண்டும் தான் எங்க அதிகமா இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர்ல அதிகமா இருக்கு, கேஞ்சஸ்ல அதிகமா இருக்கக்கூடியது. இந்த டால்பின்ஸ் வந்து கங்கையில பிறக்கக்கூடிய டால்பின்ஸ் இப்ப பிறக்கும் போதே டியூ டு எவல்யூஷன் என்ன ஆகுதுன்னா, பான் பிளைண்டா தான் பிறக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் எப்படி இருக்கு இருந்ததுன்னா, கம்ப்ளீட்லி பொல்யூட்டடா இருந்தது. ஸோ பொல்யூட்டட்னால இதனோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா வைக்க ஆரம்பிச்சது, டால்பின்களோட பார்வை. அதனால என்ன ஆச்சுன்னா, டியூ டு எவல்யூஷன் அது பிறவிலேயே என்ன ஆச்சு அப்படின்னா, பிளைண்டா பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய டால்பின்ஸ் எல்லாமே. எஸ், நெக்ஸ்ட், சார் ஆஃப் பெங்கால். Which is known as Saro of Bengal? Options: Kosi River, Damodar River, Brahmaputra, Ganga. Which is Saro of Bengal? வங்கத்தின் துயரம். வெரி குட். ரிவர் தாமோதர். ரிவர் தாமோதர் தான் நம்ம சாரோ ஆஃப் பெங்கால்னு சொல்றோம். அடுத்தது பத்மா. பத்மான்னு சொல்லக்கூடிய ரிவர் இருப்பா? வெரி குட். கங்கா. சோ கங்காவை தான் பங்களாதேஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, பத்மாங்கிற பெயர்ல சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே. ஆஃப்டர் என்டரிங் பங்களாதேஷ், கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணைது, அதாவது பத்மாவும் ஜமுனாவும் இணைது. அதுக்கு பேர் என்ன? பத்மாவும் ஜமுனாவும் பங்களாதேஷ்ல இணைஞ்ச அப்புறம் அந்த நதிக்கு பெயர் என்ன? குட். மேக்னா. வெரி குட். நெக்ஸ்ட், இந்திரா சாகர் டேம் லொகேட்டட் இன் மத்திய பிரதேஷ் இஸ் பில்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்? அதாவது மத்திய பிரதேஷ்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்திரா சாகர் அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ யமுனா, ஆப்ஷன் பி சாம்பல், ஆப்ஷன் சி நர்மதா, அண்ட் ஆப்ஷன் டி கிருஷ்ணா. இந்திரா சாகர் டேம். இதுல ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, நர்மதா. இந்த நர்மதா, அக்ராஸ் நர்மதா டேம் இஸ் பில்ட் விச் இஸ் இந்திரா சாகர் டேம். அதுலயேதான் சர்தார் சரோவர் டேமும் இருக்கு. ஓகேவா? இந்திரா சாகர் டேம் இஸ் லொகேட்டட் இன் மத்திய பிரதேஷ் விச் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் நர்மதா. ஓகே, இந்த மாதிரியான க்வெஸ்சன் டைப்ஸ் தான் இதுல கேட்கப்படும். அதே மாதிரி வாட்டர் டிஸ்பியூட், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டிஸ்பியூட், வம்சதாரா வாட்டர் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் ஆந்திரா அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா, மகாராஷ்டிரா கொடுப்பாங்க.
ஆன்சர் இஸ் ஒடிசா. ஏன்னா வம்சதாரா அவார்ட் டிஸ்பியூட் யாருக்கு யாருக்கு இடையில, ஆந்திராக்கோ ஒடிசாக்கோ இடையில, இந்த மாதிரியான வாட்டர் டிஸ்பியூட்ஸ் படிச்சுக்கிறோம். அண்ட் டேம்ஸ் அக்ராஸ் விச் ரிவர்ங்கிறத படிக்கிறோம். இப்போ சில டேர்ம்ஸ் கொடுத்துருப்போம், தக்ஷின் கங்கா, ரித கங்கான்னு சொல்லி, இந்த மாதிரியான ஆறுகள் எது எதுங்கிறத படிக்கிறோம். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், சவுத் இந்தியன் வாட்டர், சவுத் இந்தியன் ரிவர்ஸ், ஹைட்ரல் பவர் ப்ரொடக்ஷனுக்கு சூட்டபிள், நேவிகேஷனுக்கு அவ்வளவா சூட்டபிள் கிடையாது. பட் ஹிமாலயன் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஹிமாலயன் ரிவர்ஸ் சூட்டபிள் ஃபார் நேவிகேஷன் பட் அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரல் பவர் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே ஜஸ்டிபிகேஷனோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன் இது சூட்டபிள், ஏன் சூட்டபிள் இல்ல அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தோட ஆர்ஜினேஷன் எங்க, இப்போ வைகை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வைகை ஆர்ஜினேஷன் எங்க, ப்ரிஃபரன்ஸ் அதிகமா எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ரிவர்ஸ்க்கு அதிகமான ப்ரிஃபரேஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. தமிழ்நாடு 5 ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 ரிவர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுத்து, இதனோட பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறது டேட்டாஸ் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக் தான், 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 தான். மோர் ஓவர் இது எல்லாத்துக்குமே நம்ம எந்த புக் தான் ரெஃபர் பண்ண போறோம், ஸ்டேட் போர்ட் புக் தான் ரெஃபர் பண்ண போறோம். ஓகே, ரெஃபர் பண்ணி படிங்க டெய்லி. கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் மஸ்ட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இஸ் மஸ்ட், ஆப்டிடியூட்ஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் அபவ் தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அண்ட் மீன் மை கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சைமல்டேனியஸா முடிங்க, ஈஸியா இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே படிச்சு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்க சப்ஜெக்ட்ஸ் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்னா அது பின்னாடி ரொம்ப வேகா போற மாதிரி இருக்கும். அதனால சைமல்டேனியஸா ரெண்டுமே கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, படிக்கும் போது ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படிங்க, படிக்கிறத புரிஞ்சுட்டு படிங்க. ஓகே, பிகாஸ் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்கிறீங்கிறத நினைச்சு படிக்காதீங்க, இதுக்கப்புறம் நமக்கு மெயின்ஸ் இருக்கு. ஸோ படிக்கும் போதே வை, எதுனாலுமே வை அப்படிங்கிற க்வெஸ்சனோட படிங்க. ஏ இது எதுக்காக வந்தது, ஒரு டேர்ம் சொல்றாங்கன்னா இந்த டேர்ம் எதுக்காக, அந்த டேர்ம் மட்டும் தான் ப்ரிலிம்ஸ்ல கேட்க போறாங்க ஓகே, பட் அந்த டேர்ம் எதுக்காக வந்ததுங்கிறது நமக்கு மெயின்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ்லயே அசோஷியல் அண்ட் ரீசனிங்ல ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, வீக்லி ஒன்ஸ் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் சால்வ் பண்ணுங்கப்பா. எந்த எக்ஸாமுக்கு நீங்க டார்கெட் பண்றீங்களோ அந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து அந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வே ஆஃப் க்வெஸ்சன் தெரியும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே நீங்க போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய க்வெஸ்சன் பேப்பர் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க, வீக்லி ஒன் சால்வ் பண்ணுங்க, படிச்சது ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு வாய் படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுறாதீங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க வீக்லி ஆர் மந்த்லி பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்ட், பட் ரிவிஷன் இஸ் மஸ்ட். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.